நம்முடைய வேதத்தை எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரத்திலேயே 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியா 29 எடுத்தீர்களா? 29 அதிகாரத்திலே 29 அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்துட்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்த்துட்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு நல்ல வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன், அதற்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஒருவேளை இந்த ஜபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு முடிவிற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு முடிவிற்காக நீங்கள் பல நாட்களாக ஜெபிக்கலாம், பல மாதங்களாக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் அதில் முடிவு வர்றது போல இருந்து அதில் முடிவை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். அந்த முடிவு பல வருடங்களாக தள்ளி 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 கடந்து போகலாம். ஆனால் இன்று இந்த காலை வேளையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்கள் பேரில் ஒரு நினைவை நான் நினைத்திருக்கிறேன், அது சமாதானத்திற்கு ஏதுவான முடிவு. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பிள்ளையை குறித்து எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கிற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையான விஷயத்தில் அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் துவங்குகிறவர் மட்டுமல்ல, சில காரியத்தை முடிய பண்ணுகிற கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே பல வருடமாய் முடிவுக்கு வராத சூழ்நிலையை கர்த்தர் முடிவிற்கு கொண்டு வர போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் அந்த யுத்தத்திலே ஒரு முடிவை கொடுக்க போகிறார். கர்த்தர் அந்த பிரச்சனையில ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த ஜபத்திற்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். என் தேவன் முடிவை கட்டளையிடுகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடமாய் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அவர்கள் வந்து ஒரு முடிவிற்காக அவர்கள் எதிர்பார்த்தார்கள். என்றாவது ஒரு நாள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்து அவர்கள் தோற்று போனார்கள். இன்னைக்கு முடிவு வராதா, நாளைக்கு முடிவு வராதா, எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போனார்கள். கர்த்தர் மோசே என்கிற தீர்க்கதரிசியை எழுப்பினார். அப்போ மோசே வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும், அவ்வளவுதான், முடிவு வந்துருச்சு, இனி நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைச்சாங்க. ஆனால் பார்வோனுடைய இருதயம் தொடர்ந்து கடினப்பட்டு கொண்டே இருந்தது. அவன் வந்து ஒரு நாள் போக விடுவேன் அப்படின்னு சொல்லுவான், அடுத்த நாள் இல்லை இல்லை நான் விட மாட்டேன், அப்படியே மாறி 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 ஒரு முடிவு தெரியாம அவங்களுடைய வாழ்க்கை கடந்து போனது. ஆனால் கர்த்தர் 10வதாக ஒரு வாதையை கர்த்தர் அனுப்பி அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பேசி பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுடைய 400 வருஷத்தினுடைய
கனவை கர்த்த நனைவாய் மாற்றினார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன் எதிராளி விஷயத்திலே கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு முடிவை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். ஆமேன். கவர்மெண்ட்ல உங்களுக்கு நடக்கிற அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு முடிவை கட்டளை இடுவேன் என்று நம்புகிறவர்கள் சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் கட்டளை இட போகிறார். ஆமேன், ஹாலேலூயா. அந்த வக்கீல் விஷயத்துல, அந்த கோர்ட் விஷயத்துல இத்தனை நாட்களும் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளையே, கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஆமேன், நான் உனக்கு ஒரு முடிவை இந்த மாதத்திலே கட்டளை இடுவேன். நமக்கு சத்துருக்கு முடிவு கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த சத்தம் உங்க சமூகத்துல எட்டினதற்காக நன்றி. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. இதை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. எந்த காரியத்துல ஒரு முடிவு வராம திணறிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறிச்சு ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே, நீர் அதுல முடிவை தந்ததற்காக நன்றி. சொல்லுங்க, ஆமேன் ஏசப்பா, அதுல முடிவை நான் காண போகிறதற்காக ஸ்தோத்திரம், காண போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். பரிசுத்த வேதாகமும் எல்லா இடங்களிலையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் யுத்தத்தை முடிச்சு வைக்கிறாரு. அவர் சூழ்நிலையில அப்படியே கர்த்தர் முடிவை கட்டளை இடுகிறார். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து நின்று 40 நாட்கள் சத்தம் போட்டுட்டே இருக்கிறான். அவன் கர்ச்சித்து கொண்டே இருக்கிறான். அப்போ நாளுக்கு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் அப்படியே பலவீனப்பட்டு போயிருது. இந்த மனுஷன் என்னைக்கு கத்துறத நிறுத்துவான், இந்த மனுஷன் என்னைக்கு மிரட்டுறத நிறுத்துவான். அப்போ ஒரு நாளும் அவர்களுக்கு, ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது அந்த மனுஷன் பெரிய ராட்சதனாய் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் தாவீது என்கிற ஒரு இளைஞனை கர்த்தர் எழுப்பி அந்த கோலியாத்தினுடைய சவாலுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார், ஒரு முடிவை கர்த்தர் வைக்கிறார். நான் நம்புகிறேன் உங்களுடைய வீட்டிலே கர்த்தர் ஒரு தாவீதை போல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுப்புவார். உங்கள் தொழிலே கர்த்தர் தாவீதுனுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு நபரை கர்த்தர் எழுப்புவார். உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு நபரை எழுப்புவார். கர்த்தர் உங்களை சுற்றி ஒரு ஆசீர்வாதமான ஒரு நபரை எழுப்பி உங்களுக்கு முன்பாக இருக்கிற யுத்தத்தை நீங்கள் அல்ல, அவர்கள் மூலமாகவே நிறுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நமக்கு தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் நெடு நாட்களாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.